சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிசைன் இன்ஜினியராக உள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். ஸோ எம்இசியில் வந்து சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் கான்செப்ட்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2D ட்ராயிங்ஸ் எப்படி நம்ம போடணும், ஐசோமெட்ரிக்லேருந்து ஆர்த்தோகிராஃபிக் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஆர்த்தோகிராஃபிலிருந்து ஐசோமெட்ரிக் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எப்படி டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணணும், ஸோ டைமென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது, ட்ராயிங் ஷீட் எப்படி செலக்ட் பண்ணணும், மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணணும், அதை ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி எந்த மெட்டீரியலுக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், அந்த தென் கால்குலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், டேட்டா புக்கை ரெஃபரன்ஸாக வச்சு எப்படி நம்ம ஒரு டிசைன் மேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோ கேட், சாலிட் ஒர்க்ஸ், 3O, இந்த மூணு சாஃப்ட்வேர்லையும் சேர்த்து நான் சொன்னேன் இந்த பேசிக் கான்செப்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் வந்து 30 days. ஸோ 15 days நாங்கள் அடிஷனலாக பிளேஸ்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலாக வித்தின் 45 days நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் ரெண்டுலேயும் அவைலபிள் இருக்குது. ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ரெண்டு இடத்துலையுமே அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் இந்த கோர்ஸ் பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ரெண்டு நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது நான் ஜென்ரலாக கேட்குறேன் சார், ஒரு மெக்கானிக்கல் படித்தவங்க வந்து ஐடிக்கு போகலாமா சார், உண்மையாக வரலாமா சார்? ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிற்கலாம், ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி படித்தாலும் எது படித்தாலும் சரி ஐடிக்குள்ளவா நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்களே, ஏன் அந்த ஐடி ஃபீல்டில் ஐடி முடித்தவங்களையே எடுத்தால் உங்களுக்கு போதாதுங்களா, எதுக்காக எங்களை சேர்த்து கூப்பிட்றீங்க உள்ள? எங்களுக்கு தேவை அந்த 4 வருஷம் டிகிரி தான். கம்பெனி ஐடி கம்பெனி பொறுத்தளவுக்கு டிகிரி தான் வேணும் உங்களுடைய. காலேஜ் அட்மிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பெரும்பாலும் மெக்கானிக்கல் தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். பட் இப்போ இந்த லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஃபாஸ்ட்டாக ஃபில்லிங் ஆகிருக்கு. பை 2025 இப்போ இருக்க ஜாப் வந்து ஒரு 80 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. மெக்கானிக்கல் கோர் சப்ஜெக்ட் எங்களோட சப்ஜெக்ட்டு எதுவுமே வந்து அங்கே ஐடி ஃபீல்டுக்குள்ளே யூஸ் ஆகுங்களா, இல்லை எதுவுமே யூஸ் ஆகாதா? எதுவுமே ஆகாது. ஐடி அப்படின்னு வாயை திறந்தாவே போதுங்க, ஏகப்பட்ட பஞ்சாயத்து வருது சார். ஸோ பிஎஸ்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் ஸ்பெஷலைசேஷனாக டேட்டா மைனிங் இல்லைங்களா? ஓகே, வெல்கம் சார். போலாங்க. இப்போ வந்து நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் அப்படின்ட்டுலாம் இருக்குதுங்க. நெட்ஒர்க்கிங்கில் கொஞ்சம் நம்ம அது ரிலேட்டடாக படிச்சுக்கலாங்க. லினக்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ இதை தவிர நமக்கு வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் ப்ரோக்ராம் படிக்கணும்ட்டு இல்லை. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் கொரிஸ் எல்லாம் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் நாலேஜபிளாக இருந்தீங்கனாலே அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் நம்ம போயிடலாம். பெரிய நீங்கள் உட்காந்து பக்க பக்கமாக கோடிங்கெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்காது. பட் சிஸ்டம் இப்போ நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒரு ஃபீல்டு இப்போ நல்லா பூமில் போயிட்டுருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் சிம்பிளாக சொல்லுங்கள் சார். அதான் சார், கிளவுட் கம்ப்யூட்டிங் சார், வெரி சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய கூகுள் டிரைவ் மாதிரி தான். என்னோட ஃபைலை நான் எங்கே வேணாலும் வச்சுட்டு எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து எதுவுமே ப்ரைவேட் கிடையாதுங்க, ஸோ எல்லாமே பப்ளிக். நம்மளுடைய டேட்டா வந்து இப்போ நான் வந்து இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு சிபியூயோ அல்லது இவ்வளோ பெரிய லேப்டாப்பையோ எடுத்துகிட்டு நான் சுற்றிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் எனக்கு நெட்ஒர்க்கோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய டேட்டாவை நான் அங்கேருந்து நான் வியூ பண்ணிப்பேன். ஸோ இப்போ எல்லாமே அந்த டெக்னாலஜிக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது ரெசியூம்ஸே வந்து டிஜிட்டல் ரெசியூம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா உங்களோட நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் பயோடேட்டா காமனாக இருக்கும். எந்த கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ போனீங்கனாலும் அவன் அங்கேருந்து அதை எடுத்துக்குவான். ஓ, ஸோ உங்களை ட்ராக் பண்ணுறது எல்லாமே இப்போ வந்து கிளவுட் ரிலேட்டடாக போயிடுச்சுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும், சாஃப்ட்வேரோட காஸ்ட்டு ஒரு 50,000 ரூபா இருக்குது அப்படின்னா உங்களால் 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது கிளவுடில் நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் வாங்கி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓ, ஸோ உங்களுக்கு அது அதுக்கான அமௌண்ட்டு அந்த ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ் எவ்வளவோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அந்த மாதிரி ஆமாங்க, தண்ணி வீட்டுக்கு தண்ணி பில் கட்டுற மாதிரி நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அது அதில் ஒரு போன டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உள்ள இன்டெப்த்தாக போக வேண்டியது இருக்கும். ஓகே ஓகே, ஜென்ரலாக அதுவும் போகலாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டா நல்ல பேக்கேஜ். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பைத்தான் படித்தா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தர்றேன்னா, ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா நம்ம வந்து 10 லட்சம் ரூபா வரைக்குமே சம்பளம் வாங்கலாம். ஓகே சார், இது இந்த டவுட்டு ஜென்ரலாக இருக்கிற டவுட் சார். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் படிச்சுட்டு வந்தப்போ வந்து இந்த டவுட்டுக்கு இருக்குது. இப்போ எங்கிட்ட யாராவது சம்பளம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் எனக்கு 20,000 சம்பளம், 30,000 சம்பளம், 40,000 சம்பளம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் உங்கள் ஐடி ஃபீல்டில் மட்டும் எப்போவுமே
3 lakhs per annum, 4 lakhs per annum, இப்படி லேக்ஸ்ல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே, அது வருஷத்துக்கான சம்பளமே கன்வெர்ட் பண்ணி சொல்றீங்களே, என்ன காரணம் சார் அது? அதாவது உங்களுக்கு எல்லாம் எப்படின்னா டாக்டர் ஜாப் மாறிங்க, 40 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பாதிப்பீங்க, எங்களுக்கு எல்லாம் 40-45 அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து என்னங்கன்னா அதுக்கு மேலே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. ஆ, அதுவும் கேட்கணும் சார், இந்த ஐடி ஃபீல்டு ஒர்க் பண்ணால் ஏதோ மென்டலாம் டார்ச்சராக இருக்கும், பயங்கர பைத்தியமே பிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன், அது உண்மையாகவே அப்படி தான் இருக்கு. எல்லா ஃபீல்டுமே இருக்கிறதாங்க அது. பட் என்னென்னா அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம பசங்க அந்த ஸ்கில்லையும் அது ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணணும். ஓ, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இப்போது அதுக்கு தான் இப்போ எல்லாம் ஸ்டார் இன்டர்வியூ நல்லா சொல்லி நிறைய வைக்கிறாங்க. இன்டர்வியூ சிஸ்டமே மாறுதுங்க. அதாவது என்னென்னா சும்மா நீ வந்து டெல் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நல்லா சொல்லாமல் கேஸ் பேஸ்டு குவஸ்டின்ஸ் கேட்டு அந்த டைமில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அப்போ ஸ்ட்ரெஸ் பேஸ்டு குவஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ சிஸ்டமே வந்து ஸ்டார் இன்டர்வியூன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டெக்னாலஜி ஒரு பக்கம் டெவலப் பண்ணாலும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், இன்னொன்று, இப்போ நம்மளுக்கு கொரோனாலாம் வந்துட்டு போயிடுச்சு, பட் வந்தப்போ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு எல்லா கம்பெனியும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே என்ட்ராக போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்களா, வீட்டிலேருந்து வேலை செய்யலாமா? நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அதிகமாக ஒர்க் பண்ணிங்களா இல்லை ஒர்க் இன் ஆஃபீஸில் அதிகமாக ஒர்க் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நேரம் எல்லாரும் அதில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸாக இருந்தால் கூட 9 to 5 முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ நமக்கு அந்த என்வாயன்மெண்ட் முக்கியங்க. பட் இன்னைக்கு வந்து அது வந்து காமனாக கொடுக்குறாங்க. ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட் இப்போ கனடாவில் ஒர்க் பண்ணார், இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, திரும்ப இமீடியட்டாக ஜாயின் பண்ண வேண்டியது. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் தான் அவர். ஓ, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவர் மெக்கானிக்கலு, கனடாவில் போயிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணார், பண்ணிவிட்டு இப்போ சாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே ஓகே, நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, அது சாப்புக்கு வந்து பேசிக் இது இருந்தால் போதும், பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை இருக்காது. நல்ல ஸ்கில் இருந்து நல்ல ஆட்டிடியூடு இருந்து கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா சாப்பில் எல்லாம் கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து எல்லா கம்பெனிஸ்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து 3 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், 3 நாள் வீட்டிலேருந்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி தாங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல எம்ப்ளாயினா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? எதுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகேவா இல்லை போய் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? கம்பெனி தாங்க பெஸ்ட் எனக்கு. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது நம்ம இந்த என்வாயன்மெண்ட் வேறுங்க, அது நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், அது அதுக்கான டைம் தான் ஒர்க்கு ஹோமுங்கிறது. ஓகே, இல்லைன்னா அது ஹவுஸ் தான், அது ஹோம் கிடையாதுங்க. சரிங்களா, அதனால வேலைங்கிறது ஒரு பார்ட், கேம்பஸ்ல போய் அவங்களே அங்கேயே ட்ரெயின் பண்ணி அப்படியே ரெக்ரூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. எனி டிபார்ட்மெண்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்டட் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களே அங்கே ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே அப்படிங்கிறத வந்து நான் கேள்விப்பட்டேங்க. இது உண்மைதானா சார்? ஆமாம், இப்போ என்னங்கன்னா முதல்ல எதாவது சொல்லணும் இல்லைங்களா, முதல்லலாம் என்னென்னா ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்லாம் தனித்தனியாக வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% மேலே இருந்தவங்க தான் நல்ல ஸ்கில்டு ப்ரோக்ராமர் அப்படின்லாம் வந்து நிறைய இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத அவன் கொடுக்குற ட்ரைனிங், இப்போ இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லிட்டு கம்பல்சரி மோஸ்ட் ஆஃப் த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பில் நீ நல்லா ஒர்க் பண்ண அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த கம்பெனியே எடுத்துக்கிறான், அந்த பெரிய பெரிய கம்பெனியும் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறான், அதுலேயும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணும்போது அவன் அப்போவே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. இப்போது சிலதெல்லாம் இப்போ பிஹெச்டி மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உட்காந்து அவங்களே ட்ரைனிங் கொடுத்தும் பசங்களை எடுத்துக்கிறாங்க. ஜென்ரலாக 90% கம்பெனிஸாக ட்ரைனிங் தர்றது இல்லைங்க, ஒரு சில அந்த என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான ட்ரைனிங்கை இன்ஸ்டிடியூஷன் தந்துடுது. ஓகே சார், இப்போ காலேஜ் ஆன் கேம்பஸில் ட்ரெயின் பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கி பெரும்பான்மையான பர்சன்டேஜ் காலேஜஸ் வந்து இதை பண்ணுறதுக்கு இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லலாம். இப்போ அவன் அங்கே அந்த மாதிரி காலேஜுக்குள்ள வந்து ஒரு பையன் வெளியே வரான் அப்படின்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கலாம், அடிஷனலாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பைத்தானோ இல்லை டேட்டா சயின்ஸோ ஏதோ சம்திங் கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு இண்டிவிஜுவலாக
ஒரு நார்மல் ஒரு இன்ஜினியராக நான் வந்து ஐடி செக்டருக்குள்ளே ஜாப் சர்ச் பண்ணி போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் சார்? இல்லைங்க, அப்படியே அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்களுக்கு காலேஜில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அவன் கரெக்டாக சர்ச் பண்ணி ஒரு சென்டரை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா போயிட்டு ஏதோ ஒரு சென்டரில் போனாங்கன்னா பைத்தான் எடுக்கிறது எல்லாருமே எடுக்கிறாங்க. ஆனால் கம்பெனியில் டூல்ஸுன்னு சிலதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டூலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அதெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த டூல்ஸ் எங்கெல்லாம் சொல்லித்தர்றாங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் அவன் போய் ஜாயின் பண்ணி அதை லேர்ன் பண்ணணும். ஓகே, அதை விட்டுட்டு சும்மா பைத்தான் வந்து இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிலபஸ்லேயே பைத்தான் வந்துருச்சுங்க. ஓகே, ஓ அப்படிங்களா? ஆமாம், ப்ளஸ் டூ சிலபஸில் பைத்தான் படிக்கலாம் ஸ்டேட் போர்டில். ஓகே, சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் ரெண்டு வருஷமே பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறாங்க. ஓகே, ஸோ பட் ஆனால் கம்பெனிஸில் எந்த மாதிரி கேட்குறாங்க, எந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அப்போ அடிஷ்னலாக நான் என்ன நல்லா படிக்கணும் பைத்தானோட அப்படிங்கிறது எந்த சென்டர் சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி இடங்களில் போய் அவங்க ஸ்கூல். ஓகே சார், சொல்லித்தரதையும் நான் கற்றுக்கிட்டேன் சார். கற்று முடிச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ வேலை தேடணும், ஐடி ஃபீல்டுக்குள்ளே எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வேலை வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஆம் கேட்டன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். அவன் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி அவன் ஒரு காமன் எக்ஸாம் வைப்பான். ஓ, நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருவான். எதில் நான் ஸ்கில்டாக இருக்கணும் அந்த டெஸ்ட்டை மட்டும் நான் எடுத்துக்குவேன். ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதிக்குவான், கம்யூனிகேஷனுக்கு டெஸ்ட்டு இருக்கும், ப்ளஸ் டெக்னிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயே அவன் டெஸ்ட் எழுதி எடுத்தானா அவனுடைய மார்க்கை பேஸ் பண்ணி கம்பெனிஸே சில கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டு இருக்காது, டைரெக்டாக ஹெச்ஆர் ரவுண்டு டெக்னிக்கல் ரவுண்டு மட்டும் வச்சு அப்படியே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி சில சைட்ஸும் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சில ஆர்கனைசேஷன். ஓகே சார், இப்போ வந்து இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள போகிறதுக்காக கோர்சஸ் படிக்கிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த கோர்சஸ்லாம் இன்றைக்கி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது சார். ஸோ இப்போ இந்த ஆன்லைனில் இந்த கோர்சஸ்லாம் படிக்கலாமா? ஓகேவா? ஆன்லைனுங்கிறத பொறுத்தளவுக்குங்க, என்னை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் அவ்வளோ எஃபெக்டிவான எஜுகேஷன் சிஸ்டம் சொல்ல முடியாது. இப்போ என்னங்கன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரெக்கார்டட் வீடியோ கொடுக்குறாங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா இம்மிடியேட்டாக அவனால் சால்வ் பண்ண முடியாதுங்க. ஓகே, ஒன்று அப்போ அந்த டவுட்டை நான் யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிறத அவன் கேட்டு உட்காந்துருப்பான். ஸோ அப்போ அதை வந்து கடைசி வரைக்கும் அன்கிளியர்டாகவே அவன் படிச்சுட்டு வருவான். கரெக்டாக இன்டர்வியூவில் போகும்போது அது ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்டேன்னா மாட்டிக்குவான். ஓ, இப்போ லைவ் செஷன்ஸ்ன்னு சிலதெல்லாம் வைக்கிறாங்க. அப்படியே வச்சாலும் நீங்கள் என்னங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது மணி ஏர்னிங் ப்ராசஸாக தான் நடத்துகிறாங்க. நிறைய பேர் நீ இந்த கோர்ஸ் படித்தா 1000 ரூபா கட்டு 500 ரூபா கட்டு அப்படின்ட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம பசங்களை பொறுத்தளவுக்கு எஸ்பெஷலி நான் தமிழ்நாடு பசங்கள்லாம் சொல்லும்போது நிறைய பேர் நல்லா இருக்காங்க. சில பசங்க நம்ம கிராமத்துலேருந்து வர பசங்களுக்கெல்லாம் 1-to-1 காண்டாக்டில் சொல்லித்தரும்போது இருக்க எஃபெக்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்காதுங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஓகே சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் வந்துட்டோம் இல்லைங்களா, கோர்ஸ்னு வந்துட்டோம். இப்போது ஆக்சுவலாக இப்போ மெக்கானிக்கல் ஃபீல்டை விடவும் மற்ற எல்லா ஃபீல்டை விடவும் நான் மெக்கானிக்கலுக்கே வரல அந்த சந்தேகத்துக்கு எல்லா ஃபீல்டை விடமே ஐடி ஃபீல்டில் நார்மலாக சம்பளம் ஜாஸ்தி அப்படிங்கிறது. ஓகே சார், சேலரி ஜாஸ்தியாக இருக்கிறனால அவங்க படிக்கக்கூடிய இந்த அடிஷ்னல் கோர்சஸோட காஸ்ட்டும் அந்த லெவலில் தான் இருக்குமா? ஆமாங்க, அது ஓரளவுக்கு பண்ணி தான் ஆகணுங்க சார். என்னென்னா நம்ம அது அதை வந்து எக்ஸ்பென்ஸாக எடுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒன்றுங்க, ஏன்னா நீங்கள் என்ன தான் 4 வருஷத்துக்கு நம்ம 4 லட்சம் ரூபா கட்டி படிக்கிறோம், பட் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கேட்குறேன். இப்போ காலேஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்பிடிஎல் கோர்சஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நடத்துகிறாங்க, ஐஐடி நடத்துகிறாங்க, அது பசங்களாம் எழுதுகிறாங்க, சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, அடிஷ்னலாக லேர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க. அப்போது கொஞ்சம் நம்ம அடிஷ்னலாக பே பண்ணி தான் அந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தாங்க. பட் என்னென்னா இந்த ஐடி பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, நாங்கள் எப்போவுமே சொல்கிறது வந்து என்னென்னா இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட். ஓ, அதுதாங்க எல்லா ஃபீல்டும் கிட்டத்தட்ட அப்படி தான். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, மாதம் மாதமே அப்டேட் பண்ணு, மாதம் மாதமா அந்த அளவுக்கு நமக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கேங்க. ஓகே, பட் என்னன்னா ஒரு ட்ராக் பிடிச்சிட்டோன்னா அந்த ட்ராக்லேயே அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே சார், அதில் ஸ்ட்ராங்காக வர வரைக்குமே நம்ம போய் தான் ஆகணும். ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் எது எனி ஃபீல்டு ஐடி ஃபீல்டை விட்டுருவோம், ஐடி ஃபீல்ட் தான் படித்தவங்க ஐடியில் போயிடுவாங்களே பிரச்சனை இல்லை. ஸோ அதர் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் திருப்பலி அந்த சிவில் மெக்கானிக்கல் இப்போ இந்த ஃபீல்டெல்லாம் இப்போ ஃபைனல் இயரோ இல்லை தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கிறாங்க பசங்க அப்படின்னா அவங்க இப்போ ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா இப்போ அவங்க எல்லோரும் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக வந்துங்க நான் எப்படி சொல்லுவேன்னா
பையன் ஃபஸ்ட் இயர் போகும்போது அவன் அகாடமிக் மட்டும் பார்ப்பான், செகண்ட் இயர் போனான்னா அவன் ஆப்டிடியூட் ஸ்கில்ல டெவலப் பண்ணி ஆகணும், தேர்ட் இயரில் அவன் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்ணி தான் ஆகணுங்க. அது ரிலேட்டடாக தேர்ட் இயரில் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஃபைனல் இயரில் அது மெயின் ப்ராஜெக்ட் ஒன்று அவன் பண்ணணும். அப்போது அவன் தேர்ட் இயர் வரும்போதே அவன் வந்து டெக்னிக்கலுக்கு ரெடி ஆகணுங்கிறது தான் என்னோடய இது. ஓகே, அப்போது வந்து அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னே நீங்கள் எப்போவுமே பேச வேண்டாம், சர்க்கியூட் பிரான்சஸ் தான் சொல்லுவோம். நீ ஒரு கம்பெனி வருதுன்னா இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ்சி ஐடி நாலு பேருமே எலிஜிபிள் தான். அது வந்து சிஎஸ்சிக்குன்னு எப்பவுமே வரமாட்டான், சர்க்கியூட் பிரான்ச்சுக்கு தான் வருவோம். பட் இசிஇக்குன்னா தனியாக வருவாங்க, ட்ரிபிள்இக்கு தனியாக வருவாங்க. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்தால் யார் வேணாலும் வரலாம். இப்போ வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் வரலாம், சிவிலும் வரலாம். ஓகே, ஈவன் நிறைய பேர் வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹெச்சிஎல்ல லாஸ்ட் இயர் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓ, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிளேஸ் ஆயிருக்கான். ஓகே, இப்போ சொல்லுங்கள் சார், அப்போ நாங்கள் சிவில் மெக்கானிக்கல் இப்போ படிச்சுட்டு இருக்கிற பசங்க இப்போ ஐடிக்குள்ளே வரணும்னா இப்போ என்ன கற்றுக்கணும் அவங்க தேர்ட் இயர்ல? அவங்க பேசிக்காக ஒரு என்ட்ரிக்காக அப்படின்னா இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அதை பார்த்துக்கலாங்க. பைத்தான் ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்கும், 3-4 lakhs நமக்கு ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், கிரியேட் பண்ணி தரும். ஸோ பைத்தான் ஓரளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ அதை தவிர இப்போ ஜாவா மொபைல் ஆப்பை பொறுத்தளவுக்கு ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா போகலாங்க. நிறைய ஓப்பனிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் டெவலப்பர்ஸ்க்கு நல்ல பேக்கேஜோடு இருக்குங்க. பட் ஐஓஎஸ் டெவலப்பர்ஸ்க்கு இங்கே சொல்லித்தரக்கு ஆட்கள் கிடையாது, அது ஒரு பெரிய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க இங்கே. ஐஓஎஸ் ஆப்பிள் டெவலப்மெண்ட் அதுக்கு போறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் கூட அவன் லேர்ன் பண்ணிட்டு வெப்சைட் டெவலப் பண்ணுறது, ஹோஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு கூட தே கேன் டூ தே, அந்த மாதிரி நம்ம பண்ண வைக்க முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய டைம் எல்லாம் ஒதுக்கிட்டு டைரெக்டாக வந்து பேசுறது இருக்கவே அங்கேருந்து இங்கே வந்து எங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொடுத்தீங்க. என்னுடைய டவுட் பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, அதையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இப்போ பசங்களோட நிறைய டவுட்ஸும் உங்கள்கிட்ட இப்போ கேட்டிருந்தது, அதுவும் நிறையா கிளியர் பண்ணியிருக்கீங்க. அது நம்ம பசங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னமும் ஐடி பற்றி நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இல்லையோ, நாங்கள் வாண்டடாக ஃபுட்பால் ஆரம்பிச்சிருவோம், கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்கள் இன்னும் இதில் என்னெல்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமோ நம்ம முடிஞ்சளவுக்கு தெரியப்படுத்தலை சார். அந்த தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். நான் தான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. இது வந்து ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லைங்க. ஸோ நான் வந்து ஐடிக்குள்ளே போக முடியுமா, நமக்கு எதுக்கு அதுக்கு, நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், நான் சிவில் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஓப்பன் ஃபோரம் தான், யார் வேணாலும் கற்றுக்கலாம், யாருக்கு வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது, எல்லாத்துக்குமே ரெட் கார்பெட் தான், யார் வேணாலும் வரலாம். வரோம் சார், சீக்கிரமாக வரோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ துணிமேல் வந்து ஐடி மெக்கானிக்கல் எது பேசினாலும் சண்டைக்கு மட்டும் வராதிங்க. இப்போ நானே ஓகே ஓரளவுக்கு எனக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்ததில் எனக்கும் நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகிடுச்சு, உங்களுக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஐடி ஃபீல்டும் ஈஸி கிடையாது அப்படின்னு தான் இப்போ சொன்னப்போ தெரிஞ்சு. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஸ்கில் இருக்கிறவங்க நல்ல சம்பளம் வாங்கிட்டே தான் இருப்பாங்க, ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ நீங்கள் ஈவன் ஐடி போகிறதுனாலும் ஸ்கில்லை எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் போங்க, ஐடி ஃபீல்டையும் நீங்கள் குரோத் இருக்கும். அதுக்காக ஒரு ஃபீல்டு பெருசு ஒரு ஃபீல்டு சிறுசுன்னு எப்பவும் பேசக்கூடாதுன்னு நான் இப்போ முடிவு பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அதே முடிவை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.